ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதிகமான் டீம். இந்த வீடியோவில் ஆர்ஐபிஜேஇ 2019க்கான ஆப்டிடியூட் கொஸ்டின் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 5 வீடியோ, ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி 4 வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஆர்ஆர்பிஜேஇ 2019 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டும் கொடுத்துருப்போம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது ஆர்ஆர்பிஜேஇ 2015க்கான இம்பார்ட்டன்ட் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? அதே போல் அதிகமான டீம்லேருந்து ஆர்ஆர்பிஜேஇ 2019க்கான ஆன்லைன் வீடியோ கிளாஸஸ் பெய்டு வீடியோ கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இதில் ஆப்டிடியூட் ரீசனிங் ஜிஎஸ் இதுக்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ், இந்த எக்ஸாமினேஷனுக்கான சிபிடி 1க்கான கம்ப்ளீட் சிலபஸ் வந்து கவர் பண்ணுறோம். அதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 2499 ரூபா. ஸோ பேட்ச் வந்து 28ஆம் தேதியோட க்ளோஸ் ஆகுது. ஸோ மார்ச் 1லேருந்து கம்ப்ளீட் கிளாஸஸ் வந்து இதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸில் இந்த சிலபஸ் ஓரியன்டான வீடியோஸ் எல்லாமே உங்கள் மெயிலுக்கு நாங்கள் அனுப்பிச்சிருவோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு வீட்டில் இருந்து அதை வச்சு பிக்கப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 28ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணுற நபர்களுக்கு மட்டும், ஓகேங்களா? அதே போல் நம்மளுடைய வெப்சைட் அதிகமான டீம் .com-ல ஆர்ஆர்பிஜேஇ 2019க்கான மாடல் டெஸ்ட்டும் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃப்ரீ டெஸ்ட் தான் இப்போதைக்கு, சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஸோ இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஓகேங்களா? ஆர்ஆர்பிஜேஇ ஆன்லைன் மாடல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இது வரைக்கும் நம்ம சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா இங்கே லாகின் ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ லாகின்னா உங்களுடைய ஜிமெயில் அல்லது ஃபேஸ்புக் வச்சு நீங்கள் டைரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். அல்லது ஸோ ரிஜிஸ்டர் இயர் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் நீங்கள் இந்த சைட்டை ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா இந்த ரிஜிஸ்டர் இயர் யூஸ் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ரோல் பண்ணணும், ஸோ ஓகேங்களா? ஸோ என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ என்ரோல் கிளிக் பண்ணி இந்த கோர்ஸ் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த கோர்ஸை என்ரோல் பண்ணதும் உங்களுக்கு இந்த கோர்ஸில் என்னென்ன லெசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா? ஸோ இந்த கரிக்குலம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது வரைக்கும் 3 டெஸ்ட் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இதேமாதிரி ரெகுலராக இதில் வந்து டெஸ்ட் 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுவாங்க. அதே போல் வீடியோ சொல்யூஷன்ஸும் இதில் வந்து அப்டேட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ இப்போ போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இங்கேயே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ப்ராக்ரஸும் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க என்ரோல் பண்ணதுக்கப்புறம். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அதுக்கான பர்டிகுலர் டைம் பீரியட் வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் நீங்கள் ஸ்டார்ட் கியூஸ் கொடுத்து நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் டெஸ்ட்டாக எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட், ஓகேங்களா, இதுதான் ஆப்டிடியூட் டெஸ்ட் 1. ஸோ இந்த டெஸ்ட்டையும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள், உங்களால் எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுது அப்படிங்கிறதும், ஓகேங்களா? பண்ணாதவங்க இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டுவாங்க. அட்டன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸோ இந்த கொஷினில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்க, ஃபினிஷ் குவிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய மார்க்ஸ் வந்து நீங்கள் இதில் என்டர் பண்ணலாம். யார் எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ரேங்க் என்ன, எவ்வளோ கொஸ்டின் சரியாக எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் இமீடியட்டாக நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதே போல் ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு கோர்ஸையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் இருக்குது, இது வந்து நீங்கள் டெஸ்ட் 2 அட்டன் பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் 2 கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து அந்த குவிஸை வந்து அட்டன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க, எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அதே போல் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், ஓகேங்களா? ஸோ 15 கொஸ்டின்ஸ், அதுக்கான டைம் லிமிட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த கொஸ்டினை ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். அதே போல் ஆப்டிடியூட் டெஸ்ட் 3, ஸோ இது போல் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃப்ரீயாக இப்போ இருக்கக்கூடிய மாடல் டெஸ்ட். இதில் ரெகுலராக வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவாங்க, நீங்கள் அந்த டெஸ்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுக்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி வட்டி விதத்தில் ₹800 ஆண்டுக்கு 5% வட்டி விதத்தில் 3 வருடத்திற்கான வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 800 ரூபீஸ் ஃபார் 3 இயர்ஸ் அட் 5% பர் ஆனம் இன் ரூபீஸ். ஸோ 800 ரூபாய்க்கு நமக்கு 3 வருடத்திற்கு 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 5/100 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அடித்தோம் அப்படின்னா 24 × 5 எவ்வளவு நமக்கு 120 ரூபா, ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100 அப்படிங்கிற ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறது இல்லை அப்படின்னா 5 × 3 = 15% என்ன 800 ரூபாயில் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தட் இஸ் 120 ரூபீஸ், ஓகேங்களா? அடுத்த கேள்வி,
ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து நான் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒன்னில் கொடுத்துருக்கேன். நீங்களா அதை அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பாருங்கள். இஃப் 25x 5 3 r இந்த ப்ரொபோர்ஷன், தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ 25x இஸ் ஈக்குவல் டு 5/3. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து விகித சமத்தில் இருக்குது. ஸோ 25:x இஸ் டு 5:3. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? ஸோ 5 times, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 × 3 = 15. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 2. அடுத்த கேள்வி, சிம்பிளான கொஷின்ஸ். ஓகேங்களா? ஜஸ்ட் பார்த்த உடனே 30 seconds சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து 2 10. இஃப் எஸ்சிஎஃப் ஆஃப் 2 numbers இஸ் 15 அண்ட் தர் எல்சிஎம் இஸ் 210. இஃப் த ஒன் நம்பர் இஃப் ஒன் நம்பர் இஸ் 105, த அதர் நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மீ சீமா மீ போவா அப்படிங்க இரண்டு எண்களுக்கு கொடுத்துருக்காங்க, 15 1 210. ஓகேங்களா? இது வந்து எச்சிஎஃப், இது வந்து எல்சிஎம். ஓகேங்களா? ஒரு எண் வந்து 105 சொல்லிட்டாங்க, இன்னொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன? ஸோ எல்சிஎம் இன்ட்டு எச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு இரு எண்களின் பெருக்கல் பலன்மை. ஓகேங்களா? ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers. ஸோ ஒரு நம்பர் 105, இன்னொரு நம்பர் என்னன்னு தெரியாது. ஸோ அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது 15 அடித்தோம்னா 7 times. ஸோ இதை வந்து 7 அடித்தோம் அப்படின்னா 3 times. ஓகேங்களா? 105 இது அடித்தோம்னா 2 times வரும். ஓகேங்களா? ஸோ 30. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 30. செகண்ட் ஆப்ஷன். அடுத்த கேள்வி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹8,000 பர் 1 year அட் 10% பர் ஆனம் காம்பவுண்டட் ஆப் இயர்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ₹8,000 இருக்குது நமக்கு. இப்போது ஒரு வருஷத்துக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டியில் கணக்கிட போகிறாங்க. வருடத்திற்கு 2 times காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி அப்படின்னா இன்னும் 6 months ஒரு டைம் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. 10% இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும்போது வருடத்திற்கு 2 times அப்படின்னா 10% by 2 = 5%. ஓகேங்களா? அப்போது முதல் வருடம் எவ்வளவு நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5%, அதாவது முதல்ல 6 months. ஓகேங்களா? ஸோ ₹400. ஓகேங்களா? செகண்ட் 6 months எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா அதே போல் ஒரு ₹400. இந்த ₹400க்கு ஒரு 5%, தட் இஸ் ₹20. ஸோ டோட்டலாக எவ்வளவு? 400 + 400 = 820 rupees. சரிங்களா? 820 rupees. ஸோ ஆப்ஷன் 4. நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறதா இருந்தாலும் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P × 1 + r/100 n. சரிங்களா? ஸோ இங்கே அசல் 8,001 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 5%. ஏன் அப்படின்னா வருடத்திற்கு 2 times கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா 10 அப்படியே போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ பை 100 எத்தனை டைம் கால்குலேட் பண்ணுறாங்க? 2 times வருடத்திற்குனா 1, பட் நீங்கள் வந்து வருடத்திற்கு 2 times கால்குலேட் பண்ணுறாங்க, அதாவது 6 months ஒரு டைம் அப்படிங்கிறனால என்னங்கிறது 2 times. ஓகேங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர். அதுக்கு பதிலாக நம்ம இந்த மெத்தட்லேயும் நீங்கள் போடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ்லேயும் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃப் 20% and 5% = a single discount அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளுடைய ஒரு விலை இருக்குன்னு பார்த்தீங்க, ஒரு 100% இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஓகேங்களா? அது 100 rupees இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது விலையை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கொஷின் வருதுன்னா எப்படி சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். 100% இருக்கக்கூடிய ஒரு பொருள், அதனுடைய விலை 100 rupees. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் இந்த 100 rupees இருக்கக்கூடிய பொருளில் ஒரு 20% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு ஃபஸ்ட் வந்து ஒரு 20% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளவு கம்மியாகும்? 20 rupees கம்மியாகிட்டு 80 rupees இருக்கும் இப்போது அந்த பொருளுடைய விலை. இப்போ எகைன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இந்த 80 rupees. சரிங்களா? 80 rupees 5% அப்படிங்கிறது 8×40, ஸோ 4 rupees. ஸோ 4 rupees போச்சுன்னா 76 rupees. ஓகேங்களா? அப்போது மொத்தமாக எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆகிருக்கும்? இனிஷியலாக அந்த பொருளோட விலை 100 rupees இருந்தது. சரிங்களா? இப்போ அந்த பொருளோட விலை என்னவாயிருக்கு? 76 rupees ஆயிருக்கு. அப்போ எவ்வளோவா கம்மியாயிருக்கு? 24 rupees வந்து கம்மியாயிருக்கு. ஸோ 100 ல் 24 rupees அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்? 24%.
சரிங்களா. அப்போ 24% வந்து டோட்டலாக டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த கொஷினை பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, முதல்ல ஒரு 20%, அப்புறம் ஒரு 5%, டோட்டலாக ஒரு 25% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்சர் தவறு. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் என்ன கிடச்சிருக்கும், 24% வந்து கிடச்சிருக்கும். ஓகே, இது இல்லாமல் நான் வந்து பண்ணணும் அப்படின்னா நம்ம சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்டுக்கான ஃபார்முலா சொல்லியிருந்திருப்போம். இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி பை 100 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயும் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். ஓகேங்களா. ஸோ ஏ அப்படிங்கிறது, ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு 20% டிஸ்கவுண்ட், 20 கம்மி பண்ணியிருக்காங்க, குறைச்சிருக்காங்கன்னு அர்த்தம், அதனால் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பி அப்படிங்கிறது செகண்ட் டைம் கம்மி பண்ண பர்சன்டேஜ், அது எவ்வளவு, 5%. ஓகேங்களா. ஸோ இந்த ப்ளஸ் ஏபி மைனஸ் 20 இன்ட்டு மைனஸ் 5 பை 100. சரிங்களா. ஸோ இது எவ்வளவு, மைனஸ் 25 ப்ளஸ் இது எவ்வளவு, 20 இன்ட்டு 5 என்னது, ப்ளஸ் 100 பை 100, தட் இஸ் 1. 25லேருந்து 1 போச்சுன்னா எவ்வளவு, இது மைனஸ் 25 இது ப்ளஸ் 1, மைனஸ் 24. அப்போது 24% வந்து டோட்டலாக டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அவ்வளோதான் நம்முடைய ஆன்சர் ஆப்ஷன் 4. இல்லை நீங்கள் அந்த அமௌண்ட்டை வச்சு ஒவ்வொன்றும் எழுதலாம். ஓகேங்களா. இந்த கொஸ்டின் நிறைய பேர் தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 100 ருபீஸ்லேருந்து ஒரு 20% கம்மி பண்ணியிருப்பீங்க, 80 ருபீஸ். ஸோ இதுலேருந்து ஒரு 5% கம்மி பண்ணால் 4, அப்போது 76. ஆப்ஷனில் 76 இருக்கும் போதும் நம்ம அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் 4, 24 ருபீஸ் மட்டும்தான். அடுத்த கேள்வி பாருங்கள், ஏ இஸ் டு பி வந்து 4:5. சரிங்களா. அதே போல் பி இஸ் டு சி வந்து 2:3. அப்போது சி இஸ் டு ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஷின் வந்து ஏ இஸ் டு சி கிடையாது, சி இஸ் டு ஏ, இதில் தான் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இந்த சம் எல்லாத்துக்குமே தெரியும் போடுறதுக்கு. ஸோ ஏபிசி அப்படிங்கும் போது இது 4, இது 5, இது 2:3, இந்த மாதிரி ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இருந்தால் இந்த நம்பர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 4 × 2 என்னது, 8. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 5 × 2 10. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், 5 × 3 15. சரிங்களா. அப்போது 8:10:15 அப்படிங்கிறதா நம்மளுடைய ரேஷியோ. எதோட ரேஷியோ, ஏ பி அண்ட் சியோட ரேஷியோ. நமக்கு கேட்டக்கூடியது என்னது, சி இஸ் டு ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க. சியோடது என்னது, 15. ஏவோடது என்னது, 8. ஸோ 15:8. சரிங்களா. ஆப்ஷன் ஏ நம்ம பார்த்த உடனே சம் போட்டிருப்போம். ஸோ 8:15 ஆப்ஷன் 2 அப்படிங்கிறத டிக் பண்ணுவோம், பட் அது வந்து தவறான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் வந்து நம்ம பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஷினை வந்து ப்ராப்பராக ரீட் பண்ணல அப்படின்னா நமக்கு இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து பாருங்கள், த லீஸ்ட் நம்பர் விச் வென் டிவைடட் பை 10, 15 and 18 லீவிங் ரிமைண்டர் 5 இன் ஈச் கேசஸ், என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ 10, 15 மற்றும் 18 ஆகிய எண்களால் வகுக்கும்போது மீதி 5 தரக்கூடிய எண் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன எடுக்கணும், எல்சியம் எடுங்க. இந்த 3 எண்களுக்கும் காமனான எல்சியம் என்னன்னு எடுங்க. ஸோ நீங்கள் வந்து ஸோ 5 போட்டோம் அப்படின்னா 2 times 3 times அண்ட் இது வந்து 18. ஸோ இப்போ வந்து 3 பண்ணோம் அப்படின்னா 2, 1, 6. ஸோ 2 times 1, 3. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 5 × 3 × 2 × 3. ஸோ 15, 15 × 2 30, 30 × 3 90. எல்சியம் எடுக்கிறதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் பண்ண தேவையில்ல. ஸோ 10, 15, 18. ஓகேங்களா. ஸோ இதில் பெரிய நம்பர் என்னது, 18. ஸோ மற்ற எண்கள் இந்த 18 வந்து முதல்ல இருக்கக்கூடிய 2 எண்களும் இந்த 18 வகுக்குமான்னு பார்க்குறீங்க, வகுக்காது. ஸோ இதனுடைய மல்டிப்பிள் என்னென்னு பாருங்கள், அடுத்து 36. ஓகேங்களா. ஸோ 36 வகுப்படுமானா, வகுப்படாது. ஸோ அடுத்து என்னென்னு பார்க்குறீங்க, ஸோ 72, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 90. ஸோ 90 அப்படிங்கிறது 15 வகுப்படும், 10 வகுப்படும் அப்படிங்கிறது. ஸோ இதில் எண்டிங் வித் 10, 5 இருக்கிறதுனால இந்த நம்பரோட நம்ம 1 10 மல்டிப்ளை பண்ணுங்கள், இல்லை 5 மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய நம்பர் வந்து தான் உடைய எல்சியமாக இருக்கும். இப்போ 18 × 5 = 90 இருக்கும். ஓகேங்களா. ஸோ 90 அப்படிங்கிறது 15 வகுப்படும், 10 வகுப்படும்.
ஓகேங்களா. எல்சிஎம் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ 19 கிடச்சிரும் ஓகேங்களா. இப்போது இந்த மூன்று எண்களுக்கும் பொதுவானது வந்து இந்த எல்சிஎம் ஓகேங்களா. ஸோ இந்த எண்கள் நமக்கு என்ன தரணும், ரிமைண்டர் வந்து 5 தரணும், வகுக்கும் போது மீதி 5 தரணும். அப்படின்னா ப்ளஸ் 5-ஐ ஆட் பண்ணிக்கோங்க, 95 ஓகேங்களா. வரக்கூடிய எல்சிஎம் கூட எவ்வளோ ரிமைண்டர்னு சொல்லியிருக்காங்களோ அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா 95. இப்போது நீங்கள் வந்து 95-ஐ 10-ஆல் வகுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், 9 டைம்ஸ் வரும், ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். இதே போல் 15-ஆல் வகுத்தீங்கனாலும் 90 கிடச்சிரும் ஓகேங்களா. 15 × 6 = 90, ரிமைண்டர் 5 கிடைக்கும். 18-ஆல் வகுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து 18 × 5 = 90, ரிமைண்டர் வந்து 5 கிடச்சிரும் ஓகேங்களா. அப்போது 95 தான் சரியான ஆன்சர். இல்லை நான் வந்து ஆப்ஷன்லேருந்து பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணலாம். எப்படி 85 எடுத்துக்கிட்டீங்க, 85 வந்து நீங்கள் 10-ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 8 டைம்ஸ் ரிமைண்டர் 5 கிடைக்கும். இதுவே 15-ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 5 டைம்ஸ் 15 × 5 தான் 75, உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 10 கிடைக்கும். அப்போது இந்த மூன்று எண்களாலே வகுக்கும் போது மீதி வந்து 5-ஆல் கிடைக்கணும் ஓகேங்களா. ஸோ ஒரு நம்பர் எடுத்தீங்க அப்படின்னா 85 எடுத்தீங்கன்னா அதை 10-ஆல் வகுக்கும் போது நமக்கு ரிமைண்டர் 5 கிடைக்கணும். ஸோ அதே போல் அதை வந்து 15-ஆல் வகுத்தீங்கனாலும் ரிமைண்டர் 5 கிடைக்கணும், 18-ஆல் வகுத்தீங்கனாலும் ரிமைண்டர் 5 கிடைக்கணும் சரிங்களா. ஸோ அப்போ இது வராதுன்னு தெரிஞ்சிச்சு. அடுத்த நம்பர் எடுத்து பார்க்குறீங்க, ஸோ 10-ஆல் வகுக்கிறீங்க, அப்போது எக்ஸாக்டாக வகுப்படுது, அப்போ இந்த நம்பர் கிடையாது அப்படின்னு நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். 95 பார்க்குறீங்க, 95-ஐ 10-ஆல் வகுக்கும் போது ரிமைண்டர் 5 கிடைக்கும், 15-ஆல் வகுக்கும் போது கிடைக்கும், அதே போல் 18-ஆல் வகுப்படும் போதும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிறத வச்சும் நீங்கள் செக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த மூன்று எண்களுக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கிறீங்க, எல்சிஎம் எடுத்து அந்த ரிமைண்டர் என்னவோ அதை ஆட் பண்ணிக்கிறீங்க, அதுதான் நம்மளுடைய ஆன்சர் ஓகேங்களா. ஓகே, ஸோ இதே போல் அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் சில முக்கியமான ஆப்டிடியூட் சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம், அதே போல் மற்ற ரீசனிங் சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணுவோம் இதுவும் வரக்கூடிய ரெகுலரான வீடியோஸில். ஸோ தொடர்ந்து அதிகமான டீம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆர்ஆர்பி ஜேஇ உடைய பிளேலிஸ்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஆர்ஆர்பி ஜேஇ மாடல் டெஸ்ட்டுக்கான கோர்ஸ் நம்முடைய வெப்சைட்டில் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கோர்ஸையும் எடுத்துக்கோங்க, அதில் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் நம்ம வந்து வீடியோஸாகவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. அண்ட் ஆர்ஆர்பி ஜேஇயுடைய பெய்டு கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த எனக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், 8681859181 அப்படிங்கிறதுக்கு ஓகேங்களா. ஸோ இந்த தகவலை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.